பேதுருவின் மீட்பரும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராஜாவுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கரங்களிலே இருக்கின்றதான இந்த வேத புத்தகம் உலகத்திலேயே மிகவும் சிறந்ததாக, ஞானம் நிறைந்ததான வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த புத்தகத்திற்குமே இல்லாததான ஒரு சிறப்பு நம்முடைய வேத புத்தகத்திற்கு உண்டு. ஏனென்று சொன்னால் இது தெய்வத்தினாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது வேதத்தில் எங்கெல்லாம் நாம் பார்த்தாலும் படித்து கொண்டு வந்தாலும் மூன்று என்ற வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு காரியத்தை இந்த தினத்தில் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலாகிய பவுல் குறுந்து பட்டணத்தில் இருக்கின்றதான சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2:16 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 2 வாசனைகளை குறித்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று மரண வாசனை, இன்னொன்று ஜீவ வாசனை. இந்த 2 வாசனைகளுக்கு அடுத்த ஒரு வாசனையும் உண்டு என்பதை நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிலே புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற ஒரு காரியம், வேதத்தை எப்படி நாம் படிப்பது, வேதத்தை படிப்பதினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான அறிவு புத்தி விவேகம் எப்படி செயல்படுகிறது, அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எப்படி மாற்றப்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்க, கிறிஸ்துவின் வசனங்களை நாம் படித்து மனதிலே தியானம் பண்ணும்போது அறிவு உண்டாகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இரட்சிப்பு, மீட்பு, விடுதலை என்ற தன்மைகள் நமக்குள்ளாக பிரவேசிக்கிறது. இந்த இரட்சிப்பு, மீட்பு, விடுதலை என்பவைகளில் பரிசுத்த ஆவியானவரின் வசனங்களை எடுத்து நம்முடைய ஆவியிலே ஆராய்ச்சி பண்ணும்பொழுது புத்தி உண்டாகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக, இந்த இரட்சிப்பு, மீட்பு, விடுதலை என்பவைகளில் பிதாவுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்முடைய உடலிலே வைத்து பகுத்து அறியும் பொழுது நமக்குள் விவேகம் உண்டாக்குகிறது. நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரிகிறதா? நம்முடைய ஆத்மாவிலே எப்படி அறிவு உருவாகுகிறது, நம்முடைய ஆவியிலே எப்படி புத்தி வருகிறதாக இருக்கிறது, நம்முடைய சரீரத்தில் விவேகம் எப்படி செயல்படுகின்றதாக இருக்கிறது. அப்போது வேதத்தை நாம் எடுக்கும் பொழுது, வசனங்களை படிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய வசனங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த வசனங்களை படித்து மனதிலே தியானம் பண்ணி அதை நாம் கொண்டு வருகின்றதான நேரத்தில் நம்முடைய ஆத்மாவில் அறிவு பெருக்கம் உண்டாகுகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே போல வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வார்த்தைகள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து அந்த வசனங்களை கோத்ரு பண்ணும்பொழுது, அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நமக்குள்ளாக புத்தி உண்டாக்குகிறது. ஆத்மாவில தியானம் பண்ண வேண்டும், ஆவியில அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதே போல 3வதாக, பரிசுத்த பிதாவினுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அதை எடுத்து நம்முடைய உடலிலே வைத்து பகுத்தறியும் பொழுது நமக்குள் விவேகம் உருவாக்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பகுத்து அறியும் பொழுது, அதை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு காரியத்தை
அறிந்து புரிந்து கொள்வது அறிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு என்றால் ஒரு காரியத்தை அறிந்து புரிந்து கொள்வது. யாத்ரியாகமம் 31:5 இந்த வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். புத்தியை குறித்து பார்க்கும் பொழுது அறிந்த காரியத்தை ஆராய்ந்து தியானித்து புரிந்து கொள்வது. நீதிமொழிகள் 2:6 நாம் பார்க்கலாம். விவேகம் என்பது அறிந்து கொண்ட புத்தியை எப்படி எப்பொழுது எங்கே உபயோகப்படுத்துவது என்று பகுத்து அறிவது. உபாகமும் 1:13 வசனங்களை நாம் பார்க்கலாம். எனவே இப்படி நாம் ஒரு காரியத்தை அறிந்து அந்த காரியத்தை புரிந்து அதை எப்படி எங்கே எப்பொழுது செயல்படுத்துகிறோமோ அந்த செயல் ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே வேதத்திலே இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் கொண்டு வந்து அந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மறைந்து இருக்கின்றதான அந்த இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எனவேதான் இந்த இடத்துல நான் சொன்னேன், 3 வர வேண்டும். ஆனால் இந்த வசனத்தில் 2 வருகிறது. 3 எங்கே என்று நாம் பார்க்கும் பொழுது 14 நாம் போவோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரே அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த பகுதியிலேயே 3 குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2:7 நாம் பார்க்கும்போது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அல்லவா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய ஜனமாக இருக்கிறவர்கள், ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள், அல்லது போதிக்கிறவர்கள், அல்லது பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய உதடுகள், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லப்பட்டுகிறது. சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று நாம் நம்மை அழைக்கும்போது நாம் எவ்வளவுக்கு அதிகமாக கிறிஸ்துவனுடைய வசனத்தை நம்முடைய ஆத்மாவில் வைக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வசனங்களை நம்முடைய ஆவியிலே வைக்க வேண்டும், பரிசுத்த பிதாவினுடைய வாக்கு தத்தங்களை எப்படி நம்முடைய கிரியைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து படித்து அதை தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டதான இந்த பகுதிகளை இப்பொழுது நாம் பார்க்கும்பொழுது அதன் அடிப்படையில் அதை நாம் கவனிக்கும் பொழுது 2 Corinthians 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி அவ்விசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வந்ததான ஒரு சிறு துளி ஒளிதான் நாம மனிதராக காணப்படுகிறோம். இந்த ஒளி ஆத்மாவிலே பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றதான நேரத்தில் அந்த ஒளியை அணைப்பதற்காக சத்துருவானவன் அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அவன் அது முதல் காரியத்தை அதை செய்தான். அது முதல் காரியத்தை செய்ததின் நிமித்தமாக மனிதனிடத்துல மரணம் உள்ளே பிரவேசித்தது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாக, அப்ப மரண வாசனையாக இருக்கக்கூடியதான அந்த தன்மைகள் நீக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆத்மாவிலே இந்த அறிவின் வாசனை, அந்த இந்த தன்மை நமக்குள்ளாக சுவிசேஷத்தினுடைய ஒளி அந்த இடத்துல உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போ அந்த மரண வாசனைக்கு என்று சொல்லுகின்றதான கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், அப்போ அந்த மரண வாசனை என்பது மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்ததான அந்த தன்மையை வெளிப்படுத்துகின்ற வாசனையாக அது காணப்படுகிறது. குருடாக்கப்பட்டதான அந்த ஆத்மாவை நாம் தெளிவடைய செய்ய வேண்டுமானால், அல்லது கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால்,
இந்த மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் என்ற அந்த தன்மையை அதற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது நாம் இந்த அனுபவத்தை உடையவர்களாக மாறுகின்றவர்களாக இருப்போம். அப்போ தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அப்ப பிரகாசமாய் இல்லாததான மரணத்தன்மையிலே இருக்கக்கூடியதான அந்த வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமானால் அந்த ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல தேவனுடைய அந்த மரண வாசனையானது விளங்குகின்றதாக புறப்படுகின்றதாக காணப்படும். 2 கொரிந்தியர் 4:6 நாம் பார்க்கும் பொழுது அறிவின் வாசனையை குறித்து அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மரண வாசனை ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுகிறதா இருக்கிறது. இந்த அறிவின் வாசனை நம்முடைய ஆவியிலே சம்பந்தப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. 4:6 நாம் பார்க்கிறோம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையான அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அறிவின் வாசனை நமக்கு கிடைக்க வேண்டுமானால், நம்முடைய ஆவியில அந்த அறிவின் வாசனை வீசப்பட வேண்டுமானால், அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயத்தை தேவனுடைய பக்கமாக திருப்ப வேண்டும். இப்ப பாருங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்போ அந்த மரண வாசனை ஆத்மாவிலே வீசும் பொழுது பிரகாசம் கிடைக்கக்கூடியதாக மாறுகிறது. இருளின் தன்மை அகற்றப்பட்டு பிரகாசம் நமக்கு கிடைக்கிறது. 2வது, இந்த அறிவின் ஒளி நம்முடைய ஆவியில வீசும் பொழுது அங்கே ஒளி கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. 3வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தில் வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ மரித்து போயிருக்கின்றதான செத்து போயிருந்ததான நம்முடைய ஆத்மாவிலே, இருள் அடைந்து இருக்கின்றதான அந்த ஆத்மாவிலே பிரகாசம் கிடைக்க வேண்டுமானால் மரண வாசனை, தெய்வத்தினுடைய மரண வாசனை அந்த இடத்துல வீசப்பட வேண்டும். இது கடந்த கால இரட்சிப்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. 2வது நாம் பார்த்தோம், அறிவின் வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி, அறிவாகிய ஒளி அந்த ஆவியில பிரகாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒளி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுது நான் இந்த பூரண இரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருகின்றவர்களாக இருக்க முடியும். பூரண இரட்சிப்பு கடந்து வர 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 நம்முடைய ஆவியில இந்த ஒளியை அதிகரித்து கொண்டே வர முடியும் என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். 3வது நாம் பார்த்தோம், ஜீவ வாசனை வீசுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜீவ வாசனை என்று சொல்லும் பொழுது ஜீவ ஒளியை பெற்று அனுபவிக்கின்றதான அந்த தன்மைகள். அப்படி அந்த ஜீவ ஒளியை நாம் பெறும்பொழுது நம்முடைய சரீரத்தில் வெளிச்சம் கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆத்மாவிலே பிரகாசமும் ஆவியிலே ஒளியும் சரீரத்தில் வெளிச்சமும் உடையவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம். இப்படி இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரத்தில் வரும்பொழுது பாவ தண்டனையிலிருந்து நாம் மாற்றப்படுகின்றவர்களாய், பாவ வல்லமையிலிருந்து மீட்கப்படுகின்றவர்களாய், பாவ உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறவர்களாய் கிறிஸ்து இயேசு நம்மை மாற்றுகின்றவராக இருக்கின்றார்.
பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் ஆதியிலே செய்ததான தெய்வத்துடைய வார்த்தையை தவறிவிட்டபடியினாலே, அந்த இடத்துல செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதினாலே அக்கிரமம் உள்ளே வந்து இருளானது ஆத்துமாவை ஆட்கொண்டு விட்டது. செய்யக்கூடாததை செய்துவிட்டபடியினாலே ஆவியிலே வார்த்தையிலே மீறுதல் வந்து அங்கே காரிருள் வந்து ஒளியை இழந்து விட்டது. மூன்றாவதாக சரீரத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்ததினாலே பாவம் உள்ளே பிரவேசித்து மரண இருள் வந்தது, வெளிச்சம் நீங்கி போய்விட்டது. எனவே இழந்து விட்டதான அந்த பிரகாசத்தையும் அந்த ஒளியையும் அந்த வெளிச்சத்தையும் நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மரண வாசனைக்குள்ளாக பிரவேசித்து அறிவின் வாசனைக்குள்ளாக நாம் நீடித்து வாழ்ந்து ஜீவ வாசனையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரகாசம் ஆத்துமாவிலே ஆவியிலே ஒளிவுடையவர்களாய் சரீரத்திலே வெளிச்சம் உடையவர்களாக நாம் மாற்றப்பட முடியும். உலகமானது 1 யோவான் 2:16 சொல்வது போல மாம்சத்தின் இச்சையிலே பாவத்திலே தரித்து கொண்டிருக்கிறது, கண்களின் இச்சையிலே அக்கிரமத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது, ஜீவனத்தின் பெருமையிலே மீறுதலிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி போவதினாலே ஆத்துமாவிலே வியாதி வருகிறது, ஆவியிலே வியாதி வருகிறது, சரீரத்திலே வியாதி வந்து மரித்து போய்விடுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கின்றவர்களாக போய்விடுகிறார்கள். அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் குணமடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்போம் என்று சொன்னால் வேதம் நமக்கு பதிலை தருகிறது. ஏசையா 19:22 வசனத்தில் நாம் மனம் திரும்புவது அவசியம் என்று சொல்லி, சங்கீதம் 51:2 வசனம் சொல்கிறது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, 2 கொரிந்தியர் 7:1 வசனம் சொல்கிறது பரிசுத்தம் அடைந்து அதிலே பூரணமாக்க வேண்டும் என்று சொல்லி, மனம் திரும்பி நம்மை சுத்திகரித்து கொண்டு இந்த பரிசுத்தினுடைய தன்மைகளுக்குள்ளாக பூரணம் அடைகின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் ஆத்துமாவிலே ஆவியிலே சரீரத்திலே காணப்படுகின்றதான இந்த வியாதிகள் நீக்கப்பட்டு நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகின்றவர்களாக காணப்பட முடியும். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு கணக்கை வைத்திருக்கின்றார், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு சாட்சியை வைத்திருக்கின்றார். அந்த தன்மைகளை நாம் சரியானபடிக்கு விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆத்துமா அழிந்து போகிற தன்மை உடையதாக இருப்பது கிடையாது. எல்லாம் சொல்வார்கள் ஆத்துமாவை சத்துரு அழித்து விடுவான் என்று சொல்லி, அப்படி அல்ல. ஆத்துமா நிரந்தரமான ஒரு காரியத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்துகின்ற தன்மை உடையதாக இருக்கிறது. ஆத்துமா அழிந்து போகக்கூடியதான தன்மை உடையதாக இருப்பதில்லை. அது நித்திய நித்தியமாக வாழக்கூடியதான ஒரு அன்சின் பாற்றாக தேவன் அதை வைத்திருக்கின்றார். புதிய எருசலேமுக்குள்ளாக அதற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையிலேயும் அந்த ஆத்துமா வாழக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. எனவே ஆத்துமாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் அடக்கத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் கிடைக்கக்கூடியதான அந்த சுவிசேஷ வார்த்தைகளினாலே நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை நாம் தப்பித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் நிரந்தரமான வாழ்க்கைக்குள்ளாக தெய்வத்தோடு கூட இணைய முடியும். அப்படி இணையும் பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஒளியினுடைய தன்மை உடையதாக வெளிச்சம் உடையதான அந்த தன்மை உடையதாக நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டிருக்குமே அதோடு கூட தெய்வத்தோடு கூட இணைய முடியும். வார்த்தையினாலே நடத்தப்படும் பொழுது இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்றதான ஜனங்கள் இந்த வார்த்தையினாலே மகிமைப்படும் பொழுது வார்த்தையோடு கூட இந்த வார்த்தை ஒன்றாக சேருகின்றதாக இருக்கும். எனவே வார்த்தையினாலே நடத்தப்படுகின்றதான நாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்து இந்த அறிவின் வாசனைக்குள்ளாக, ஜீவ வாசனைக்குள்ளாக முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென்.